புறா காக்கா இந்த விஷயத்திற்கு நான் வருகிறேன். சமாதான புறா இது ஒரு பக்கம் நான் வச்சுக்கிறேன், நான் சமாதான புறாவுக்கு நான் அப்புறம் வரேன். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. எனக்கு இந்த பழமொழி சின்ன வயதிலிருந்து என்ன சொல்கிறேன்ல, எல்கேஜியிலிருந்து நமக்கு நிறைய விஷயங்களை சமுதாயம் திணிக்கிறது. சமுதாயம்னா என்ன? உங்களைப் போல் என்னைப் போல் இருக்கிற மனிதர்களுடைய கூட்டுத்தொகை தான் சமுதாயம். இந்த மனிதர்கள் எல்லாம் பழமொழி, செய்யுள், அது நிறைய கவிதைகள் என்று அவர்களுடைய எண்ணத்தை போட்டு 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 அது பாடமாகவோ கவிதையாகவோ இன்டர்நெட்டுன்னு இன்றைக்கி இருக்கு. இப்படியாக எனக்குள் வந்து சேரும் பொழுது அதையெல்லாம் அப்படியே நான் உள்வாங்கிக் கொள்கிறேன். அப்படி ஓஹோ, யாராவது ஒருத்தவங்க ஒரு போஸ்ட் போட்டாங்கன்னா அந்த போஸ்ட்டை எத்தனை பேர் வந்துட்டு ஓகே 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 இது கரெக்ட் கரெக்ட்னு சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். அத்தனை பேர் ஓகேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் உட்காந்து ஆழமாக யோசித்து பார்த்தா தான் தெரியும் அந்த போஸ்ட் எவ்வளவு தரக்குறைவான போஸ்ட் என்று. ஒரு மனிதர் யோசித்தால் 1000 மனிதர்கள் சரி என்று சொல்கிற விஷயமும் தப்பாக தோன்றும். ஆக யாரு வேண்டுமானாலும் என்ன மாதிரியான கண்ணோட்டத்தை வேண்டுமானாலும் இந்த சமுதாயத்திற்குள் திணித்து விடலாம். சமாதான புறாவிற்கு நான் வருகிறேன். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்கிற பழமொழியை யாரோ ஒரு தாத்தா, என்னுடைய முன்னோர், சொல்லி வைத்து சென்று விட்டார். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன், அது என்ன? காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு, அது என்ன? கும் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று சொல்லி, அதென்ன காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு? மயிலுக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு, பச்சை கிளிக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு, காக்கைக்கும் தன் குஞ்சு. அதாவது நான் சொல்ல போவது எவ்வளவு பெரிய சர்ச்சையை கிளப்பினாலும் பரவாயில்லை, நான் சொல்கிறேன். அம்பானிக்கு உணர்ச்சிகள் உண்டு, அரசியல்வாதிக்கு உணர்ச்சிகள் உண்டு, ஒரு பிச்சைக்காரனுக்கும் உணர்ச்சிகள் உண்டு. என்னங்க அது? இது போன்றுதான் நான் பார்க்கிறேன். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு, இதை எழுதியவரின் மனநிலையை நான் பார்க்கிறேன். அவர் காக்கையை எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு பறவையாக அவர் பார்த்திருந்தால் அந்த கும் என்கிற வார்த்தையை அவர் உபயோகித்திருப்பார். மயில் அவ்வளவு அழகான பறவை. பச்சை கிளி, நீங்கள் ஒரு கோதுமையை போட்டால் அந்த பச்சை கிளி வந்து உங்களுடைய அந்த கிளி ஜூசியத்தை எடுத்து கொடுக்கும், உங்களுக்கு தொழிலுக்கே உதவியாக இருக்கும் என்பதனால் அது ஒரு அற்புதமான ஒரு பறவை. காக்கையினால் உங்களுக்கு என்ன பயன் என்பதனால் காக்கைக்கும். அந்த எழுதியவருடைய மனநிலை இப்படி ஒரு பழமொழியாக வைத்து விட்டதனால் அந்த பழமொழி என்னை வந்து சேருகிறது, அனைவரிடமும் வந்து சேருகிறது. குரங்கை அசையமாக பார்க்கிறோம், காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. இந்த சமாதான புறா, நான் இப்போ எனக்கு ஒரு பழக்கம் ஒன்று உண்டு. காலையில் எழுந்தவுடன் பறவைகளுக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுவேன். இது பல வருடங்களாக எனக்கு உண்டு. காக்கைக்கும் நான் சாப்பாடு போட்டிருக்கேன், புறாக்களுக்கும் நான் சாப்பாடு போட்டிருக்கேன். இந்த புறாக்களுக்கு சாப்பாடு போடும்போது ஒரு 10, 15, 20 புறா வந்துட்டு அப்படியே மொச்சிட்டு வந்து அப்படியே உட்காந்துடும். சரியா அழகாக சாப்பிடும், ஃபாஸ்ட்டாக சாப்பிடும், ஃபாஸ்ட்டாக சாப்பிடும். சரியா, நான் அது சாப்பிடுவதை கொஞ்சம் கவனிப்பது உண்டு. ஒரு புறா, அந்த 20 புறாக்களில் ஒரு புறாவை நீங்கள் கவனித்தால், எல்லா புறாக்களையும் தான் பட் ஒரு புறாவை நீங்கள் கூர்மையாக கவனித்தால் அதனுடைய கவனம், அந்த புறாவுடைய கவனம் அந்த சாப்பாட்டின் மீது பயங்கரமாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற மற்ற புறாக்களின் மீது எல்லாம் கவனம் இருக்காது, அந்த சாப்பாட்டின் மீது கவனம் அப்படியே ஷார்ப்பாக இருக்கும். கொத்தி அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்கும். எல்லா 20 புறாக்களுடைய கவனமுமே அந்த சாப்பாட்டு மேலே தான் இருக்கும். தனித்தனியாக அதோடைய கவனம் சாப்பாட்டு மேலே இருக்கும். சரியா, கடகடக்கடன் கொத்தி சாப்பிட்டுட்டே இருக்கும். இங்கே பாருங்க, நீங்கள் இன்னும் நல்ல கூர்மையாக கவனித்தீர்கள் என்றால் ஒரு புறா கொத்தி சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கும் இன்னொரு புறா அப்படியே கொத்திக்கிட்டே, ஒருவேளை இந்த புறாவிற்கு அருகில் அதோடைய உணவை உண்பதற்கு அளவிற்கு மிக அருகில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நான் நிறைய சுச்சுவேஷன் நான் பார்த்துருக்கேன். வந்துருச்சு அப்படின்னா இந்த புறா ரௌத்ரமாகி விடுகிறது. இந்த புறாவுடைய மூஞ்சி மேலேயே கொத்துது. ரெண்டு புறாவுக்கும் நடுவில் ஒரு யுத்தமே நடக்கிறது. சமாதான புறா ரெண்டு புறாவும் மூஞ்சி மேலேயே கொத்திக்கிறது, பயங்கரமாக கொத்திக்கிறது. ஒன்று, இந்த ரெண்டு புறாவில் ஏதாவது ஒரு புறா பறந்து போயிடும், இல்லைன்னா அதுவே வந்துட்டு மறுபடியும் அந்த உணவு மேலே கான்சன்ட்ரேஷன் வந்தோடனே மறுபடியும் கொத்தி சாப்பிட ஆரம்பிச்சிடும். புறாக்கள் தன்னுடைய சக நண்பனை உணவு உண்ண அனுமதிப்பது இல்லை. இதை நான் 10 வருடங்களுக்கு மேலாக நான் கவனித்து நான் இந்த கன்க்ளூஷனை நான் சொல்கிறேன். இதுவும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்று சொல்லிவிடாதீர்கள். இதை நான் பார்த்து
உட்கொண்ட விஷயம் நீங்களும் வேண்டுமானால் சோதித்து பார்க்கலாம், யோசித்து நீங்களே சோதித்து பார்க்கலாம். புறாவை சமாதான புறா என்று சொல்கிறோம். ஏன் தெரியுமா புறாவை சமாதான புறா என்று சொல்கிறோம்? அதாவது ஒரு கழுகுவை கொஞ்சம் முரட்டுத்தனமான பறவையாக மனிதனுடைய அந்த மெஷர்மெண்ட் இருக்கிறது. மனிதன் பக்கத்தில் வந்தாலே அந்த புறா அப்படியே ஓடி போயிடுது. சரியா, புறாக்களுக்குள் வன்முறை இருந்தாலும் உனக்கும் அந்த புறாவுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் என்ன? நீ பக்கத்தில் இருந்தோடனே பயந்துடுச்சு அந்த புறா. எனவே சமாதான புறா, இதெல்லாம் உன்னுடைய பெர்ஸ்பெக்டிவ். ஒரு கழுகு வந்தால் உனக்கு அது உனக்கு நீ போனேன்னா அது உன்னுடைய முறைச்சிக்கிட்டு திமுறை நிற்கும், வல்ச்சர். ஓகே, எனவே அது பாரு கழுகு எவ்வளவு திமுறை தெரியுது பாரு என்று பறவைகளுக்குள் உன்னுடைய மெஷர்மெண்ட்டை வச்சுதான் நீங்க வந்து அளந்து புறாவை சமாதான புறா என்று வைக்கிறீர்கள். காக்காவுக்கு நான் சாப்பாடு வைக்கிறேன், சரியா? அற்புதம் அற்புதம் அற்புதம். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு மானிடா. கேவலம் கேவலம் காக்காவுக்கு சாப்பாடு வைக்கும் போது 20 காக்காவும் மொத்தமாக வந்து சாப்பிட்டதை விட ஒரு காக்கா வந்து அந்த சாப்பாட்டு பக்கத்துல நின்று கா கா என்று கரைவதை நான் முதலில் எப்படி நினைத்தேன் என்றால், ஒருவேளை பாதுகாப்புக்காக இது கரைகிறதோ, வச்ச சாப்பாடு வந்து எவனோ எனக்கு வலை விரித்து அதன் மேல் சாப்பாடு வச்சிருக்கிறானோ, என்னைய வந்து காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி தன்னுடைய சக நண்பர்களை அழைக்கிறதோ என்று நான் நினைத்தேன். ஆனால் பார்த்தேன், மற்ற காக்கைகள் எல்லாம் அங்கே அருகில் தான் எங்கேயோ அமர்ந்திருக்கும். இந்த காக்கா கா கான்னு கத்திட்டு ஒரு வாய் எடுத்து வச்சுட்டு இன்னொரு காக்கா பக்கத்துல பறந்து வரும் பொழுது இது எழுந்து சென்று விடும், அடுத்த காக்கா உண்ணட்டும் என்று எழுந்து சென்று விடும். இந்த காக்காவும் ரெண்டு வாய் வச்சு சாப்பிட்ட உடனே இன்னொரு காக்கா வந்துச்சு அப்படின்னு சொன்னா இது எழுந்து சென்று விடும். அல்லது சரி, நீங்கள் மொத்தமாகவே 4-5 காக்கைகள் ஒரே உணவை உண்டு கொண்டிருக்கிறது என்றாலும் கூட நீங்கள் கவனித்து பாருங்கள், புறாக்களிடம் இருந்த அந்த சண்டை காக்கைகளிடம் ஒருபோதும் இருந்ததில்லை, ஒருபோதும் இருந்ததில்லை. இப்பொழுது நான் வருகிறேன், மனிதனுடைய பார்வை எவ்வளவு, அதாவது மனிதனுடைய பார்வை அவனுடைய சுய பார்வை, அதாவது எனக்கு இது எவ்வளவு உதவி செய்கிறது, எனக்கு இது என்ன மாதிரி இருக்கிறது என்று அவனுக்குள் ஒரு ஸ்கேல் இருக்கிறது, அவனுக்குள் ஒரு மெஷர்மெண்ட் இருக்கிறது. அந்த மெஷர்மெண்ட்டை வைத்து தான் எல்லாமுமே, காக்கை அசிங்கமாக இருக்கிறது என்று சொன்னவனும், புறா சமாதானமான ஒரு புறா என்று சொன்னவனும், மனிதன் தனக்குள் வைத்து கொண்ட அந்த ஸ்கேல் மூலமாகத்தான் சொல்கிறான் எனும் பொழுது, பெருமக்களை இந்த பதிவின் மூலம் நான் என்ன சொல்ல வருகிறேன், இது சமுதாயம் உங்களுக்குள் நிறைய விஷயங்களை நீங்கள் பிறந்த நாள் முதல் மரணமாகும் நாள் வரை திணிக்கிறது. சமுதாயம் என்றால் என்ன? உங்களைப் போல் என்னைப் போல் இருக்கிற மனிதன் தான். ஒவ்வொருவரும் இது போன்ற விஷயங்களை திணிக்கும் போதெல்லாம் இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்றால் நாம் அதை உள்வாங்கிக் கொள்கிறோம், அப்படியே உண்மை என்று உள்வாங்கிக் கொள்கிறோம், அனைத்தையும் உள்வாங்கிக் கொள்கிறோம். எப்பொழுது ஒரு விஷயத்தை கொஞ்சமாவது அமர்ந்து யோசிக்கிறோமோ அப்பொழுதுதான் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஞானி ஆகி போகிறோம். ஆனால் இது லட்சத்தில் ஒருவருக்குத்தான் நிகழ்கிறது, மீதி அனைவரும் யாரோ ஒருத்தன் கொடுக்கிறான்னா அது அப்படியே உள்வாங்கி எஸ் ரைட் திஸ் இஸ் ரைட் என்று உள்வாங்கிக் கொள்கிறான் என்றால் அது மிக மிக அபத்தமான, நம் சமுதாயத்திற்கு ஒரு கேடு விளைவிக்கிற ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன்.